சோ லாஸ்ட் எபிசோட்ல நம்ம பார்த்தது ஈச் அங்கு ஜெனி மேல எந்த ஒரு மிஸ்டேக்கோ இல்லைன்றது தெரிய வந்திருக்கும். சோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றது இன்னைக்கான வீடியோல பாத்துடலாம். இப்ப இதே ஆபீஸ்க்கு கரெக்டா ஜெனி வராங்க. அவங்க வந்ததும் ஃபர்ஸ்ட் போய் லீ கிட்ட தான் பேச ட்ரை பண்றாங்க. இந்த ஆபீஸ்ல ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட்க்கு நான் தான் இன்வெஸ்டர். இந்த விஷயத்தை பத்தி கண்டிப்பா ஈச்சாங்க உங்ககிட்ட சொல்லிருக்கணுமே சொல்லி கேட்டா அவங்க எல்லாரும் சொல்லிடுறாங்க. திடீர்னு ஜெனி ஆபீஸ்க்கு வந்து ஈச்சாங்க மீட் பண்ணி பேசுறதுலாம் ஏமே இங்கே பிடிக்கல. அவன் தனியா இருக்கும் போது அவங்க கிட்ட போய் இந்த விஷயத்த பத்தி பேசிட்டு இருக்கான். இங்க என்ன நடந்துட்டு இருக்கு, ஜெனி எதுக்காக மறுபடியும் ஆபீஸ்க்கு வராங்க, ஏதாவது ப்ராப்ளம் வரும்னு உனக்கு தெரியும், அப்புறம் எதுக்கு அவங்களை மறுபடியும் இன்வெஸ்டரா எடுத்திருக்கேன். பதிலுக்கு நம்ம ஈச்சாங்க எனக்கும் புரியுது, எந்த ஒரு காரணமும் இல்லாம நான் இத்தனை வருஷமா ஜெனியை தப்பா நினைச்சிட்டேன், அதுக்காக தான் இந்த ப்ராஜெக்ட்ல ஹெல்ப் பண்ற மாதிரி தான். மத்தபடி எங்க ரெண்டு பேருக்குள்ள எந்த ஒரு விஷயமும் இல்ல. இப்படி நான் பண்றதுனால லீக் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நான் பாத்துக்கிறேன். நீ என்ன நினைச்சு ரொம்ப பயப்படுற, நான் உனக்காக மட்டும் இல்ல லீய பத்தி கூட யோசிக்கிறேன், அதனாலதான் இமிங் சொல்றேன். இப்ப அப்படியே கட் பண்ண பிரேக் டைம்ல லீய கூப்பிட்டு ஜெனி அவங்களுக்கு அடுப்பேத்துற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. எங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு ப்ராப்ளம் வந்து நாங்க பிரியாம இருந்திருந்தா இப்ப நீ ஈச்சாங்கோட ஒய்ஃபா இருந்திருக்க மாட்டேன். உன்னை கம்பேர் பண்ணும் போது ஈச்சாங் இப்ப கூட எனக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் தரும். நாங்க ரெண்டு பேரும் நேற்று ஒன்னா மாலுக்கு போயிருந்தோம், உனக்கு இந்த விஷயம் தெரியுமா, ஒரு முக்கியமான மீட்டிங்க கூட கேன்சல் பண்ணிட்டு ஈச்சாங் எனக்காக தான் வந்தான். போறாங்க. இவங்க
பேர உள்ள வரத பாக்கும்போது ஜெனிக்கு சம கடுப்பா இருக்கு. அது மட்டும் இல்லாம லீ ப்ளூ கலர் டிரஸ் வேற போட்டிருக்காங்கல்ல, இருந்தாலும் டைரக்டா இதை பத்தியும் பேச முடியல. அதுக்கப்புறம் மீட்டிங்கும் ஸ்டார்ட் ஆகுது. ஈச் அண்ட் ப்ராஜெக்ட் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது லீ தனியா உட்கார்ந்து இருக்கிறத பாத்துட்டு அவர்கிட்ட வந்து ஒரு பர்சன் பேச ஆரம்பிக்கிறாரு. நான் வேற ஒரு கம்பெனில ஒர்க் பண்றேன், நீங்க அதிகமா ஈச் அண்ட் கூட ஒன்னா இருக்கிறத நான் பாத்திருக்கேன், நீங்க அவருடைய செக்ரட்டரியான்னு சொல்லி பேசிட்டு இருக்கான், தூரத்துல இருந்து இதெல்லாம் பாத்துட்டு இருக்கேன், நம்ம ஈச் அண்ட் கடுப்பா இருக்கு. லீ கிட்ட இருந்து ஒரு பில் வாங்கிட்டு வர சொல்லி அவங்க அங்க இருந்து வெளியே அனுப்பிடுறோம். மீட்டிங்ல எல்லாருமே பேசிட்டு இருக்கும்போது லீக்கு பக்கத்துல ஒரு ஒர்க்கர் இருந்தா இல்லையா, அவன் ஈச் அங்க பாத்து எனக்கு அந்த பொண்ணு லீ ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த ஒர்க்கர் தொடர்ந்து இதே டாபிக் பத்தி பேசிட்டு இருக்கிறது கேட்டதும் நம்ம ஈச் அங்கால சும்மா இருக்க முடியல. அந்த பொண்ணு ஒன்னு என்னுடைய ஆபீஸ்ல வேலை செய்யற ப்ரோக்ராமர் மட்டும் கிடையாது, நான் உண்மையை சொல்றேன், எனக்கும் அந்த பொண்ணுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு, அவ என்னுடைய ஒய்ஃப். இதை கேட்டதும் அங்க இருக்கிற எல்லாருக்குமே ஆச்சரியமா இருக்கு, ஈச் அங்கு மேரேஜ் நடந்துருச்சா அப்படின்னு. கடுப்பான ஜெனி அங்க இருந்து எழுந்து தனியா வெளியே போய் சும்மா நடந்து வந்துட்டு இருக்க லீ கிட்ட ஒம்பெடுத்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு நீ ப்ளூ கலர் டிரஸ் எதுக்காக போட்டிருக்கேன்னு தெரியுமா, 3 வருஷத்துக்கு முன்னாடி லீ என்ன இப்படிதான் சொல்லுவான், ஒருவேளை இப்ப கூட என்னோட ஞாபகத்துக்காக தான் இப்படி எல்லாம் பண்றேன்னான்னு தெரியல. அவங்க இரிட்டேட் பண்ற மாதிரி பேசிட்டு ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் ஜெனி போய் நம்ம ஈச் அங்க பார்த்தா அவன் லைட்டா ட்ரிங்க் பண்ணதுக்கே தள்ளாடிட்டு உட்காந்துருக்கான். பக்கத்துல யார் வராங்கன்னு உனக்கு தெரியல. ஜெனி அவங்ககிட்ட போய் பேசலாம் ட்ரை பண்றாங்க, ஆனா அவன் அவங்களை மதிக்க மாட்டான். நீ என்கிட்ட எதுவும் பேச வேணா, இப்ப நான் லீ கூட இங்க இருந்து வீட்டுக்கு போக போறேன். இவன் ஸ்டடியா நிக்க முடியாம பேசிட்டு இருக்கிறதெல்லாம் பாத்துட்டு லீ தான் இங்க இருந்து வீட்டுக்கே கூப்பிட்டு போறாங்க. ஆனா வீட்டுக்கு போய் கொஞ்ச நேரம் ஆன அப்புறமும் கூட நம்ம ஈச் அங்க தெரியல, அவன் கூட இருக்கிறது லீ தான் அப்படின்னு. ஜெனி என்ன எதுக்காக இங்க கூப்பிட்டு வந்திருக்கேன்னு சொல்லி உளறிட்டு அவனுடைய ஃபேஸ பார்த்த அப்புறமே உனக்கு தெரியுது. அதுக்கப்புறம் தான் தெரியுது இப்ப இவன் பேசிட்டு இருக்கிறது லீ கிட்ட தான் அப்படின்னு. அவங்களை கிஸ் பண்றான், அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஒன்னாவும் இருக்காங்க. ஆனா நெக்ஸ்ட் டே மார்னிங் தூங்கி எழுந்திருக்கிற நம்ம லீக்கு அவனுடைய மைண்ட் ஃபுல்லா ஒரு விஷயம் தான் ஓடிட்டு இருக்கு. நேத்து நைட் அவன் வீட்டுக்கு வந்த அப்புறம் பேசிட்டு இருந்தது எல்லாமே ஜெனி கிட்ட நினைச்சு பேசிட்டு இருந்தான். அப்ப அவன் என்ன ஜெனி நினைச்சுக்கிட்டான்னு சொல்லி தப்பா புரிஞ்சுக்கிட்டு இங்க எதுவுமே நடக்காது மாதிரி இங்க இருந்து போயிடுறாங்க. ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் தூங்கி எழுந்திருக்கிற நம்ம ஈச்சங்க ஒண்ணும் புரியல, நம்ம எப்படி வீட்டுக்கு வந்தோம். லீ கிட்டையும் போய் கேக்குறான், நேத்து நைட் நான் ட்ரிங்க் பண்ண அப்புறம் ஏதாவது பிரச்சனை நடந்ததா? அப்படிலாம் எதுவும் நடக்கல, நேத்து நைட் நான் தான் அவன் சேஃபா வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து விட்டேன். ஆனா ஈச்சங்க நல்லா யோசிச்சு பார்க்கும் போது அவனுக்கு நேத்து நடந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகத்துக்கு வருது. இவங்க ரெண்டு பேரும் நேத்து ஒன்னா இருந்த மாதிரி அவனுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. நமக்கு மட்டும் ஏன் திடீர்னு எப்படி தோணுது, ஒருவேளை ட்ரீமா இருக்குமோ நினைச்சு விட்டுறான். அப்படி ஏதாவது நடந்திருந்தா லீ நம்ம கிட்ட சொல்லிருப்பான்னு சொல்லி இதை கேர்லெஸ்ஸா விட்டுறான். இப்ப அப்படியே கட் பண்ணா நம்ம லீ மட்டும் தனியா ப்ரொஃபசரை மீட் பண்ணி பேசுறதுக்காக போயிருக்காங்க. சீனியர் ஈச்சங்க பத்தி நான் சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும், யூனிவர்சிட்டியில படிக்கும் போதுல இருந்தே ஜெனியோ ஒன்னதான் படிச்சிருக்காங்க, உனக்கு இந்த விஷயம் தெரியாதா, காலேஜ்ல அவங்க ரெண்டு பேரும் அடிக்கடி பேசிட்டு தான் இருப்பாங்க, என்ன பொறுத்த வரைக்கும் நீயும் ஜெனியோ ஒரே மாதிரியான டைப் தான். லீயும் யோசிச்சு பாக்குறாங்க, காலேஜ் படிக்கும் போது நமக்கு தெரியாம இவ்வளவு விஷயம் நடந்திருக்கா அப்படின்னு. கட் பண்ண நம்ம லீ ஆபீஸ்க்கு போறாங்க, அங்க ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. இப்ப இந்த இடத்துல இருக்கிற முக்கியமான சர்வர்லாம் ஜெனி வேற இடத்துக்கு ஷிஃப்ட் பண்றத பத்தி யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப நம்ம லீயோடைய கோவர்க்கர்ஸ்க்கும் ஜெனி அப்புறம் அவங்களுடைய டீமுக்கும் நடுவில் சண்டை பெருசாகிடுது. அதனால ரெண்டு பேருமே ஒரு மேட்ச் ஸ்டார்ட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் கோடிங் எல்லாம் பண்ணி யார் இந்த ஒர்க்கை ப்ராப்பரா முடிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் சர்வர் அப்படின்னு. கடைசியில வின் பண்றது என்னமோ நம்ம லீ தான், அவங்களுடைய கோவர்க்கர்ஸ் எல்லாம் சந்தோஷமா இருக்காங்க. அப்ப அந்த இடத்துக்கு வர நம்ம ஈச்சாங்க இந்த விளையாட்டு எல்லாம் போதும், சர்வர்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஜெனிக்கு தான் கொடுத்தாகணும், ஏன்னா இந்த கேமிங் ப்ராஜெக்டோட முக்கியமான ஸ்பான்சர் அவங்க தான். இதுக்கு முன்னாடி நம்ம லீயே ஒரு கேமிங் ப்ராஜெக்ட் ஹேண்டில் பண்ண சொல்லிருப்பான்ல, அதை கேன்சல் பண்ணிட்டு அவங்களுக்கு வேற ஒரு ஒர்க்கை தந்துடுறோம். அது என்னன்னா நெக்ஸ்ட் ஒரு காம்படிஷன் நடக்க போகுது, அதுல இவருடைய கம்பெனி தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கணும். ஜெனிக்காக இவன் இப்படி எல்லாம் பண்ணது லீக்கு சுத்தமா பிடிக்கல. ஈச்சங்க தனியா இருக்கும் போது அவங்க போய் இந்த விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஹேண்டில் பண்ணிட்டு இருந்த அந்த ப்ராஜெக்ட் ஒர்க்கை இப்ப எதுக்கு வேணான்னு சொன்னேன், அந்த வேலையை நான் கண்டினியூ பண்றேன்னு சொல்றாங்க, ஆனா இவன் வேணான்னு சொல்றான். இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும் போது கரெக்டா இந்த இடத்துக்கு வர ஜெனி லீயை பார்த்து, ஆமாமா அந்த ப்ராஜெக்ட் பத்தி நீ எதுவும் கவலைப்படாத, அதை நாங்க ஹேண்டில் பண்றோம், இன்னும் கொஞ்ச நாள் நடக்க போற காம்படிஷன்ல எப்படியாவது உங்க கம்பெனியை வின் பண்ணவை, இப்படி அவங்க பேசும்போது கூட ஈச்சங்க அமைதியா இருக்கான். இதெல்லாம் பார்த்து கடுப்பான லீ அங்க இருந்து போயிடுறாங்க. அவங்க அழுதுட்டே அங்க இருந்து போறது ஈமிங் பார்த்ததும் ஈச்சங்க கிட்ட இந்த விஷயத்தை போய் பேச ஆரம்பிக்கிறோம். லீ இதுக்கு முன்னாடி ஹேண்டில் பண்ணிட்டு இருந்த ப்ராஜெக்ட்ல இருந்து எதுக்கு அவளை தேவையில்லாம தூக்குனா, ஜெனி வந்திருக்காங்கன்னு சொல்லி அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் சரியா, நீ பண்றது கொஞ்சம் கூட சரியே இல்ல, நான் ஒண்ணும் அதுக்காக மட்டும் அப்படி பண்ணல, அது ஒரு பெரிய ப்ராஜெக்ட், லீ இப்பதான் நம்ம ஆபீஸ்ல ஜாயின் பண்ணிருக்கா, அவ இவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட் ஹேண்டில் பண்றதுக்கு அவளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குமான்னு தெரியல, ஜெனி ஸ்பான்சரா இருந்து என்ன நிறைய பேர் பிரஷர் பண்றதுனாலதான் லீ வேற ஒரு போஸ்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிருக்கேன், நான் லீக்கு தந்திருந்த அந்த காம்படிஷன்ல மட்டும் எப்படியாவது நம்ம கம்பெனியை வின் பண்ண வச்சுட்டா லீ ஒரு ஸ்கில்டான பர்சன் தான் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிய வந்துடும், நம்மள அவரை நம்பி நிறைய ஒர்க் தரலாம். இதெல்லாம் நான் லீ கிட்ட டீட்டெயிலா பேசலாம்னு நினைச்சேன், ஆனா ஜெனி அப்ப இங்க இருந்ததுனால என்னால லீ கிட்ட சில விஷயங்களை தெளிவா பேசி புரிய வைக்க முடியல, அப்ப இவன் கரெக்டா தான் பண்ணியிருக்கான்றது நம்ம ஈமிங்கும் புரியுது. இப்ப ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் நம்ம லீயை காட்டுறாங்க, அவனுடைய ஃப்ரெண்டு ஜெயின் வீட்டுக்கு தான் போயிருக்காங்க, கோமு அடிக்கடி அவனை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்காருன்னு சொல்லி அவர் போட்டோவை ஒரு பொம்மை மேல ஒட்டி வச்சுட்டு அது கூட பாக்ஸிங் பிராக்டிஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பிரச்சனை எல்லாம் கேட்டுட்டு இருக்கும் போதே நம்ம லீக்கு ஈச்சங்க கிட்ட இருந்து கால் வந்துட்டே இருக்கு. அவங்க எந்த காலையும் அட்டன் பண்ணாம போன சுவிச் ஆஃப் பண்ணிட்டு ஜெயின் கூட சேர்ந்து சோக பாட்டு பாடிட்டு இருக்காங்க. கடைசியில ஓவரா ட்ரிங்க் பண்ணிட்டு ரெண்டு பேரும் அங்கேயே படுத்து தூங்கிடுறாங்க. ஆனா நைட்டு ஃபுல்லா நம்ம ஈச்சங்க அவங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்போம். மார்னிங் எழுந்து பாக்கும்போது கூட லீ வரவே இல்லைன்னு தெரிஞ்சது அவனுக்கு செம கடுப்பாயிடுது. ஆபீஸ்க்கு போய் பார்த்தா நேத்து ஒண்ணுமே நடக்காத மாதிரி நம்ம லீ பாட்டுக்கு சைலண்டா உட்காந்துருக்காங்க. நேத்து நான் உனக்கு நிறைய டைம் கால் பண்ணி பாத்துட்டு நீ வீட்டுக்கு வரவே இல்ல, ஒரு நாள் ஃபுல்லா நீ வீட்டுக்கு வராம தனியாவே இருந்திருக்க, நீ கோச்சுக்கிட்டு இப்படியே பண்ணிட்டு இருந்தா எந்த வேலையும் சரியா பண்ண மாட்டேன், காம்படிஷனுக்காக நான் உங்ககிட்ட ஒரு பொறுப்பு தந்திருந்தா அதை நீ சரியா பண்றியா இல்லையா, நீ அதையும் பண்ண வேணாம் சும்மாவே சொல்ல நம்ம லீ கடுப்பாயிடுறாங்க. உனக்கு என்ன அந்த காம்படிஷன்ல அந்த கம்பெனி வின் பண்ண வச்சு காட்டணும் அவ்வளவுதானே, அதெல்லாம் என்னுடைய வேலையை சரியா பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு கோச்சுட்டே அங்க இருந்து போயிடுறாங்க. போய் கேபின்ல
உட்காந்து ஈச்சங் மேல இருக்கிற கோவத்தை எப்படி காட்டுறதுன்னு தெரியாம ஒரு டெமோ ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அதோ ஒரு கேம் மாதிரி தான், ஆபீஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பாஸ போட்டு அடிக்கிற மாதிரி. அப்ப அந்த இடத்துக்கு வர ஹேன் இந்த டெமோ ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. இப்படி ஒரு கேமை மட்டும் நம்ம வெளியானா ஸ்ட்ரெஸ் எல்லாமே ஈஸியா போயிடும். அவன் பேசுறதெல்லாம் கேட்ட பிறந்தா லீக் ஒரு ஐடியா வருது, காம்படிஷன்ல பேசாம இந்த மாதிரி ஏதாவது டெமோ ரெடி பண்ணலாமா அப்படின்னு. இப்ப லீவுடைய கோர்க்கர் ஒருத்தர் இருக்காருல, அது அந்த சர்ஜரிக்காக பணத்தை ரெடி பண்ணிட்டு இருக்காரு. அவரை நம்ம சீனியர் அப்படின்னு சொல்லலாம். இப்ப வரைக்கும் அவர் ரெடி பண்ணணும்னு ஆசைப்பட்ட மாதிரி எந்த ஒரு பணமும் கிடைக்கவே இல்ல. அடிக்கடி சீனியர் சோகமா இருக்கிறத பாத்துட்டு லீ கூட அவர்கிட்ட பேச ட்ரை பண்றாங்க. ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க, ஏதாவது ப்ராப்ளமான்னு கேட்டா அவர் எதுவும் இல்லன்னு சொல்லி போய் சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் லீ இந்த விஷயத்தை பத்தி ஹேன் கிட்ட பேசும்போது, எனக்கும் சரியா தெரியல, அவருடைய ஒய்ஃப்க்கு உடம்பு சரியில்லைன்ற மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கேன்னு மட்டும் சொல்றோம். அதுக்கப்புறம் நம்ம லீ இந்த விஷயத்தை சீரியஸா எடுத்துக்காம அப்படியே விட்டுறாங்க. கட் பண்ண ஆபீஸ் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போற நம்ம லீ ஈச்சாங் கிட்ட எப்படி வம்பழுக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அவனுக்கு பிடிக்காத மாதிரி ஒரு டிஷ் ரெடி பண்ணிட்டு வீடு ஃபுல்லா அதோட ஸ்மெல் இருக்கிற மாதிரி பண்றாங்க. இவனும் இவ்வளவு பேசி பாக்குறவங்க கேக்குற மாதிரி இல்ல. ரூம போய் லாக் பண்ணிட்டாவது நிம்மதியா இருக்கலான்னு பார்த்தா உள்ளே ஸ்மெல் இருக்கு. இப்படியே தொடர்ந்து நடந்துட்டு இருக்கிறதுனால நம்ம ஈச்சாங்கல நிம்மதியா தூங்க கூட முடியல. நெக்ஸ்ட் டே ஆபீஸ்க்கு வரும்போது ஈவினிங் ஈஸியா கண்டுபிடிச்சிடறோம். நீ பெர்ஃபியூம் எல்லாம் போட்டுட்டு வந்து அவன் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்ல, இன்னைக்கு என்ன இதெல்லாம் புதுசா இருக்கேன்னு சொல்லி கேக்கும்போது அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லி சமாளிச்சிடறோம். கொஞ்ச நேரத்திலே லீவ் அவனுடைய டீம் கிட்ட அவங்க ரெடி பண்ணிருக்கிற ப்ராஜெக்ட் டெமோ பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா அது எந்த மாதிரி கேம்னா, பாஸை அடிக்கிறன்னு ஒரு சிம்பிளான வழிகள். கேபின்ல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பொருள் எடுத்து அடிச்சு பாஸுடைய பாயிண்ட ஃபுல்லா கம்மி பண்ணணும், அதுதான் கேம். லீ அந்த பாஸ் எப்படி டிசைன் பண்ணிருக்காங்கன்னா எல்லாம் நம்ம ஈச்சாங்க வச்சுதான். பாக்குறதுக்கும் அப்படிதான் இருக்கா, அவனுடைய காஸ்டியூம் அது இதுன்னு சொல்லி எல்லாமே சேமா தான் இருக்கு. ஈச்சாங்க அந்த விஷயம் தெரியுது, ஆனா மத்தவங்க முன்னாடி எதுவுமே கவனிக்காத மாதிரி அப்படியே சைலண்டா நின்னுட்டு இருக்கான். ஈமிங் இதை நோட் பண்ணி அவங்ககிட்டயே சொல்லிட்டு, இந்த கேம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு, நம்ம ஆபீஸ்னு இல்ல நிறைய இடத்துல அவங்களுடைய பாஸ் யாருக்கும் பிடிக்காது, அப்ப பிரேக் டைம்ல அந்த கேம் அவங்க இல்லன்னா அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கும்ல. இதை ரெடி பண்ணதுக்காக லீ எல்லாருமே பாராட்டிட்டு இருக்காங்க. காம்படிஷன்ல கண்டிப்பா நம்மளதுதான் பெஸ்டா இருக்க போகுது அப்படின்னு. இன்னொரு பக்கம் நம்ம ஜீனோ ஷாப்பிங் மாலுக்கு போயிருக்காங்க. அங்க இருக்க கேட்ட பார்த்துதான் உங்களுக்கு அது வாங்கலாம்னு தோணுது. இதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட ஒரு ஃபீமேல் கேட் இருக்கு, இப்ப இது மேல். இதை பத்தி அவங்க பேசும்போதுதான் வேற யாரோ ஒரு பர்சன் இதை வாங்கியிருக்காங்கன்ற விஷயமே அவங்களுக்கு தெரிய வருது. சரி, அந்த பர்சன் கிட்ட பேசி பாக்கலாம்னு சொல்லி அவருடைய நம்பரை மட்டும் கேட்டு வாங்கிடுறாங்க. லீ அவங்களுடைய ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுல ரெஸ்ட் எடுக்கலாம்னு பார்த்தா திடீர்னு அவங்களுக்கு ஷாக் தர்ற மாதிரி அவங்களுடைய அப்பா அம்மா கிளம்பி வந்திருக்காங்க. அவங்க அப்பா வேற ஒரு மீன் எடுத்துட்டு வந்து ரொம்ப நல்லா இருக்கும் பேசிட்டு இருக்காரு. நம்ம லீக் என்ன பண்றதுனே தெரியல, ஏன்னா இப்ப அவங்க ரெண்டு பேரும் தனித்தனியா தானே இருக்காங்க. இந்த விஷயத்த மட்டும் அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா தேவையில்லாத பிரச்சனை. அதனால ஈச்சாங்க சிக்னல் பண்ணி அவனுடைய ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு லீ ரூம்ல வந்து வைக்க சொல்றாங்க. எப்படி அவங்களுடைய கண்ணில் படாம இவனும் வேக வேகமா அந்த வேலையெல்லாம் பாத்துறான். சரி, அதுக்கப்புறம் ஒன்னு உட்காந்து சாப்பிடலாம்னு முடிவு பண்றாங்க. ஆனா இந்த டைம் லீ ஒன்னும் ஃபுட் ரெடி பண்ணி தரப்போறது இல்ல, எங்களுக்காக ஸ்பெஷலா நீங்க ரெடி பண்ணி கொடுங்கன்னு சொல்றாங்க. ஆனா நம்ம ஈச்சாங்க ஒன்னும் தெரியாது, ஓய் கேரட் எல்லாம் கட் பண்ணிட்டு ஏதோ ஒன்று பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கான். லீயுடைய அப்பா ரொம்ப ஆசையா ஃபிஷ் எடுத்துட்டு வந்தாருல, அதுவும் காலி. இப்ப அப்படி ஸ்பெஷலா ரெடி பண்ணது மட்டும் தான் சரியா வரல, ரைஸ் ஆகுது சரியா எடுத்துட்டு வருவான்னு பார்த்தா அதுவும் இல்ல. வேற வழி இல்லாம எல்லாருமே ஃபுட்டை ஒன்னா ரெடி பண்ணி சாப்பிட்டுறாங்க. சோ இன்னைக்கான எபிசோடு இதோட முடியுது. இந்த எபிசோட் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. சோ நெக்ஸ்ட் எபிசோட்ல வந்து உங்களை மீட் பண்றேன்.